ஹாய் ஸ்டூடெண்ட் வீடியோ நம்பர் டுவெண்ட்டி நைன் ஒன் பாயிண்ட் சிக்ஸில் தேர்ட் ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளத்தோட இந்த எக்ஸசைஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் இப்போ பார்க்கலாம் இன்வெஸ்டிகேட் த வேல்யூஸ் ஆஃப் லேம்டா அண்ட் மியூ த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்வேஷன்ஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ வை ப்ளஸ் ஃபைவ் இசட் ஈக்குவல் டு நைன் செவன் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒய் மைனஸ் ஃபைவ் இசட் ஈவல்வ்டு எயிட் டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ வை ப்ளஸ் லேம்டா இசட் ஈக்குவல் டு மியூ ஹேவ் த்ரீ சப் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் நோ சொல்யூஷன் செகண்ட் ஒன் யூனிக் சொல்யூஷன் தேர்ட் ஒன் இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன்ஸ் இதெல்லாம் வர மாதிரி நம்மளை ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க லேம்டாவோடய வேலியும் மியோட வேல்யூவையும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க லேம்டாவோடய வேலியும் மீடோட வேல்யூ கொடுத்து இந்த மூணு சொல்யூஷன்ஸ் வர மாதிரி நம்மளை ரேங்கை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க ரேங்க்கை ஃபைண்ட் அவுட் பண்ணால் தான் நம்மளுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும் இல்லைங்களா அப்போ அதை பார்க்கலாம் சொல்யூஷன் கவன் அந்த மூணு ஈக்குவேஷன்ஸை எடுத்து எழுதிட்டேன் மூணு ஈக்குவேஷன்ஸ் அடுத்து என்ன பண்ண போகிறோம் மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுது போகிறோம் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் என்ன இந்த கோயன்ஸை ஒன்று எழுதுவோம் எக்ஸ் ஒஸ்ட்டு இது வந்து கான்ஸ்டன்ட் நைன் எயிட் மியூ அதுதான் இங்கே பாருங்கள் இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் இஸ் டூ எக்ஸ் த்ரீ வை எயிட் டூ எக்ஸ்ன்னு இருக்கும் இல்லையா அந்த டூ த்ரீ ஃபைவ் செவன் த்ரீ மைனஸ் ஃபைவ் டூ த்ரீ லேம்டா அப்புறம் எக்ஸ் ஒய் இசட்டு ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் கான்ஸ்டன் டம் இந்த கான்ஸ்டன்ட் டம் தான் அந்த இது தான் நைன் எயிட் மியூ அதெல்லாம் ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்த மெத்தடு பார்த்த ப்ராப்ளம் மாதிரி தான் இப்போ பாருங்கள் அப்போ திஸ் ஃபார்ம் இஸ் ஏ எக்ஸ் டு பி இப்போ ஏ எக்ஸ் ஈக்குவல் டு பீனா இந்த ஆர்குமெண்டர்ட் மேட்ரிக்ஸ் இஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுவோம் ஏ பி அது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதியாச்சு நம்மளுடைய எய்ம் என்னென்னா இது எக்லான் ஃபார்ம் கொண்டு வரணும் இந்த இடம் நம்மளுக்கு ஜீரோ ஆகணும் அதாவது எக்லான் ஃபார்ம் மீன்ஸ் என்னென்னா அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் நம்ம கொண்டு வருவோம் அப்போ இந்த இடம் ஜீரோ ஆகும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்போ இங்கே செவன் இருக்கு இல்லையா அப்போ என்ன பண்ணலான்னு பாருங்கள் ஆர் டூவை என்ன பண்ணுறேன்னா இதுலருந்து இது கொண்டு வரத்துக்கு ஆர் டூ கிவ்ஸ் ஆர் டூ மைனஸ் செவன் பை டூ இன்ட்டு ஆர் ஒன் ஆர் டூவை எழுதுங்க ஆர் டூ எழுதிட்டேன் ஆர் டூ எழுதுனதுக்கப்புறம் ஆர் ஒன்னோட செவன் பை டூவை மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணிங்கன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைக்கும் ஜீரோ ஆகிடும் அது ஓகேங்களா ஓகே ஸ்டூடெண்ட் அதுதான் இங்கே எழுதிக்கிறேன் பாருங்கள் ஆர் டூ கிவ்ஸ் ஆர் டூ மைனஸ் செவன் பை டூ இன்ட்டு ஆர் ஒன் நான் ஆர் டூ எழுதிட்டீங்க செவன் பை டூவால் ஆர் ஒன் மட்டுலே பண்ணுறேன் அதான் டூ இன்ட்டு மைனஸ் செவன் பை டூ த்ரீ இன்ட்டு மைனஸ் செவன் பை டூ அடுத்தது என்னது ஃபைவ் இன்ட்டு மைனஸ் செவன் பை டூ அடுத்தது பாருங்கள் நைன் இன்ட்டு மைனஸ் செவன் பை டூ அந்த செவன் பை டூவால் அந்த வேல்யூ எல்லாத்தையும் மட்டுலே பண்ணி அதில் மைனஸ் பண்ணாக்கா இந்த டேர்ம் நம்மளுக்கு ஜீரோ ஆகிடும் எது இந்த டேர்ம் ஜீரோ ஆகிடும் அதோட வேல்யூ தான் எழுதின பாருங்கள் ஜீரோ மைனஸ் ஃபிஃப்டீன் பை டூ மைனஸ் ஃபார்ட்டி ஃபைவ் பை டூ ஃபார்ட்டி செவன் பை டூ இதை நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள் இந்த பென்சில் எழுதியிருக்கு இல்லையா மாதிரி நீங்கள் எழுதினீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கும் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன பண்ணுறேன் இதுலேருந்து இது ஆர் த்ரீ கிவ்ஸ் ஆர் த்ரீ மைனஸ் ஆர் ஒன் ஆர் த்ரீயே ஆர் ஒன்னோட மைனஸ் பண்ணுறான் ஏன்னா இதை பார்த்தோன்னே உங்களுக்கு இதை இங்கேயும் டூ இருக்குது இங்கேயும் டூ இருக்குது இல்லை இது ஆர் ஒன் இது ஆர் த்ரீ அப்புறம் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணாவே இந்த இடம் நம்மளுக்கு ஜீரோ ஆகிடும் அதை மைனஸ் பண்ணும்போது அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனும் அதை மாதிரி நீங்கள் எழுதுங்க எழுதுனிங்கன்னா என்ன கிடைக்குன்னா ஜீரோ ஜீரோ லேம்டா மைனஸ் ஃபைவ் மியூ மைனஸ் நைன் கிடைக்குது அப்போ இந்த இடமே நம்மளுக்கு எக்லான் ஃபார்ம் வந்துச்சு பாருங்கள் இருந்தாலும் என்ன நம்ம சிம்பிளை பண்ணிக்கிறோம் அதை நம்ம என்ன சிம்ப்ளி பண்ணி எடுத்து எழுதுறோன்னா இங்கே முடிஞ்சு போச்சு அந்த ஸ்டெப் தான் இங்கே மறுபடியும் எடுத்துக்கிங்கன்னா எழுதிக்கிறேன் பாருங்கள் டூ த்ரீ ஃபைவ் ஜீரோ மைனஸ் ஃபிஃப்டின் பை டூ மைனஸ் ஃபார்ட்டி ஃபைவ் பை டூ ஃபார்ட்டி செவன் பை டூ ஜீரோ ஜீரோ லேம்டா மைனஸ் ஃபைவ் லேம்டா மியூ மைனஸ் நைன் ஏன்னா இங்கே எக்லான் ஃபார்ம் வந்துடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் இந்த ஸ்டெப் தான் மறுபடியும் எழுதிக்கிறேன் திஸ் இஸ் அன் எக்லான் ஃபார்ம் தட்ஸ் ஆல் கேட்கிறதுக்கப்புறம் இப்போ சொல்யூஷன்ஸை நம்ம எப்படி நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம் சொல்யூஷன்ஸ் எப்படி எப்படிலாம் நம்மளுக்கு கிடைக்கும்ன்றதை நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு டிஃபைன் பண்ணுறது என்ன கேட்டனா நோ சொல்யூஷன் நோ சொல்யூஷனால் நம்மளுக்கு என்னென்னா ரேங்க்கு டிஃபர் ஆகும் இது வந்து ஏ இல்லையா இது வந்து பி இப்போ நம்ம இங்கே லேம்டா வேலை வேல்யூ நம்ம ஃபைவ்னு கொடுக்குறோங்க லேம்படா வேல்யூ ஃபைவ்னு கொடுக்கும்போது இந்த இடம் ஜீரோ ஆகிடும் அப்போ இங்கேலேருந்து லேம்டாவே கிடையாது இங்கே ஜீரோ ஆகாது இந்த இடம் மட்டும் ஜீரோவே ஆகாது அப்போ ஏ உடைய ரேங்க் வந்து டூன்னு வந்துடும் இது ரேங்க் த்ரீனு வரும் ஈஸியாக பாருங்கள் அப்போ லேம்டா ஈக்குவல் டு ஃபைவ்னு கொடுக்கும்போது மியூ நாட் ஈக்குவல் டு நைன் மியூடய வேல்யூ கண்டிப்பாக என்னவாக வரக்கூடாது நைனாக இருக்கக்கூடாது ஏன்னா நைனாக இருந்ததுன்னா இந்த இடம் ஜீரோ ஆகிடும் அப்போ மியூ ஈக்குவல் லேம்டா ஈக்குவல் டு ஃபைவ் மியூ நாட் ஈக்குவல் நைன் தென் ரோ ஆஃப் ஏ வந்து டூ ஆகிடும் ரோ ஆஃப் ஏக்கமாகபி வந்து த்ரீ ஆகிடும் ஏன்னா இந்த இடம் ஜீரோ ஆகிடும் இல்லையா லேம்டா ஃபைவ்னு கொடுத்தா இது ஜீரோ ஆகிடும் புரியுதுங்களா அப்போ ரோ ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் ரோ ஆஃப் ஏகமாபி தென் பர் த சொியூஷன் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் யூனிக் சொல்யூஷன்னா லேம்டா வேல்யூ ஃபைவ் இருக்கக்கூடாது லேம்டா வேலியூ நைனாக இருக்கக்கூடாது ஆர் மியூ பிலாங்ஸ் டு ஆர் மீ வந்து எந்த வேல்யூவானால் இருக்கலாம் ஒன்றும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா லேம்டா வேல்யூ மட்டும் இங்கே ஃபைவாக இருக்கக்கூடாது இந்த இடம் ஜீரோ ஆகலைனா கண்டிப்பாக நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே ஆகாது ஏன்னா இந்த இடம் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இந்த இடம் நம்மளுக்கு ஜீரோ ஆகலைன்னா ரேங்க் கண்டிப்பாக நம்மளுக்கு இதுதான் தான் டிசைட் பண்ணுறது ரே சொல்யூஷன்ஸை டிசைட் பண்ணுறதே தான் இது வந்து ஃபைவாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியாச்சு அப்போ இதை பற்றி நம்மளுக்கு கவலைப்பட வேண்டிய வேலை கிடையாது ஏன்னால் இங்கே யூனிக் சொல்யூஷன் தானே அதான் லேம்டா ஈக்குவல் டு ஃபை நாட் ஈக்குவல் டு ஃபைவ் மியூ நாட் ஈக்கோடு நைன் ஆர் மியூ பிலாங்ஸ் டு ஆர் நைனாக இருக்காமல் இருக்கணும் இல்லை நைன் இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது ஏன்னா ரேங்க் வந்து த்ரீன்னு வந்துடும் ரோ ரோ ஆஃப் ஏகம் பியோட வேல்யூ த்ரீனு வந்துடும் ஏன்னா இந்த இடம் ஜீரோ ஆகாது இது ஜீரோ ஆகணும் இது ஜீரோ ஆனாலும் பிரச்சனை இல்லை ஏன்னா இந்த ரோ பூரா வேணா கிடையாது நான் ஜீரோ ரூவா இல்லாமல் வந்துடும் இல்லையா ஏன்னா இந்த இடம் வந்து ஃபைவ் வராது புரியுதுங்களா என்னென்ன அப்போ அதனால் அப்போ ரோ ஆஃப் ஏவோட வேல்யூன் த்ரீனு வந்து ரோ ஆஃப் ஏகம்மா பியோட வேல்யூம் த்ரீனு வந்துடும் ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் ரோ ஆஃப் ஏகம்மா பி ஈக்குவல் த்ரீ நம்பர் ஆஃப்

அப்போ ஏவோட ரேங்க்கும் பியோட ரேங்கும் டூ டூன்னு ஆகிடும் ஓகேங்களா ஓகே ஸ்டூடெண்ட் இதோட இந்த கிளாஸ் ஓவர் இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளத்தை நல்லா திருப்பி திருப்ப அந்த வீடியோவை ரன் பண்ணி பாருங்க பிடிஎஃப் ஃபார்மேட்டும் அனுப்புவேன் அதையும் நீங்கள் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இது புரியுதுலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் இதோட இந்த எக்ஸைஸ் ஓவர் நெக்ஸ்ட்டு எக்ஸைஸ் வந்து ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் சொல்லிட்டு ஒன் பாயிண்ட் செவன் நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ